இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். அதுவும் சுண்டல். சுண்டல்னா சும்மா எப்பயும் நார்மலா பண்ற போல சுண்டல் கிடையாது. இது மசாலா சுண்டல். இது நல்ல காரசாரமா ரொம்ப நல்லா இருக்கும். இது டீ டைம்க்கெல்லாம் இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு ஒரு டீ வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுண்டல் தான் இப்ப பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 1/2 கிலோ வெள்ளை சுண்டலை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இப்போ இதல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் சுண்டலுக்கு தேவையான உப்பு. நல்ல பயர் முங்கற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அப்பதான் நல்லா வேகும். இதல குக்கர் மூடி போடலாம். விசில் போடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 4 விசில் விட்டு சுண்டல் வேக வச்சு வெந்துருச்சு. பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு தாளிச்சுக்கலாம். சுண்டல்ல இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. தாளிக்கிறதுக்கு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சுக்கலாம். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/6 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வலுவழுப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் அதிகமாக உடச்சி கூட எடுத்துக்கோங்க. நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர்லாம் மாற தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அந்த வெங்காயத்தை கூட வதக்கிக்கலாம். அதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டல் அது கூட சேர்த்துடலாம். சுண்டல் போட்டதுக்கப்புறம் 1-2 நிமிஷத்துக்கு அந்த மசாலோட நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தலை மேலே தூவிட்டு அதையும் கிளறிக்கலாம். அவ்வளவுதான், மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி மசாலா சுண்டல் செஞ்சு டீ வச்சு குடிச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் மசாலா சுண்டல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.